அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன் இன்னைக்கு கேரட் பீட்ரூட் போட்டு ஒரு சூப்பு ஹெல்த்தியான சூப்பரான ஒரு சூப்பு அந்த பீட்ரூட்டோட ஒரு ஸ்மெல் வரும்ல அந்த ஸ்மெல் கூட வராது யூஸ்வலா அந்த ஸ்மெல் சிலருக்கு பிடிக்காது பீட்ரூட்டோட ஸ்மெல் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது இப்போ அந்த பீட்ரூட் அந்த ஸ்மெல்லும் இருக்காம ஒரு கேரட்டும் பீட்ரூட்டும் போட்டு ஒரு சூப்பரான ஒரு சூப்பு ஹெல்தியாக இருக்கும் செய்யலாம் இப்போ பீட்ரூட்டும் கேரட்டும் சேர்ந்து ஒரு கப்பு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டுமே பொடி பொடி மிளகு பொடி அப்புறம் வெங்காயம் அவ்வளவுதான் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கேன் நெய்யில் வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் ஹாஃப் வெங்காயம் அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி அதை இதோட சேர்த்துறேன் வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக ஆனதுக்கு அப்புறமா கேரட்டும் பீட்ரூட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை இதை கூட சேர்ந்து நல்லா வதக்கணும் இந்த வெஜிடபிள் சாப்பர் இருக்கும்ல அந்த குட்டி குட்டியாக கட் பண்ணுற மாதிரி அதில் சாப் பண்ணிக்கோங்க அந்த பீட்ரூட்டையும் கேரட்டையும் நான் வந்து வடிச்சு எடுக்க போறது கிடையாது வடிக்கிறது இல்ல ஸோ அப்படியே சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஒரு நல்ல ஃபுல்ஃபில்டான ஒரு ஃபுட்டாகவும் இருக்கும் இது இது கொஞ்ச நேரம் வேகட்டும் அதனால சும்மா மூடி வச்சிருக்கேன் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு பாருங்க நல்லா வதங்கட்டும் உப்பு சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது மிளகுத்தூள் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் வடிக்கிறது அப்படியே சாப்பிடணும் தூளா போட்டிருக்கேன் இப்போ தண்ணி நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி பாருங்க தண்ணி ஊற்றியாச்சு இப்போ சோள மாவு இருக்குல்ல கான்ஸ்டார்ச் அதை வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு குவார்டர் தம்ளர் கத் வாட்டரில் அதை கலக்கியிருக்கேன் கலந்து அதை கட்டி தட்டா கட்டி இல்லாமல் அதை நல்லா கலக்கிட்டு அதை இதோட சேர்த்திருக்கேன் குக்கரில் ஒரு டூ விசில்ஸ் மட்டும் வைக்கலாம் சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ண வெஜிடபிள்ன்றனால ரெண்டு விசில் நல்லா வெந்துடும் பாருங்க இப்ப இது பீட்ரூட் சூப் அப்படின்னு சொன்னால் அந்த கலரே இல்லை பாருங்கள் ரெட் கலரில் இருக்கும்ல பீட்ரூட் சூப் அப்படின்னா யூஸ்வலா அப்படி இல்லாம கேரட்டும் பீட்ரூட்டும் கலந்த ஒரு சூப்பு இது அந்த கலரோ அந்த ஸ்மெல்லோ எதுவுமே வராது அவ்வளோதான் முடிஞ்சது பாருங்க இப்போ பவுல்ல எடுத்து சர்வ் பண்ண தான் நான் வெஜிடபுளோட தான் போடுறேன் சீரகமும் மிளகும் முழுசாக போட்டாலோ இல்லை தட்டி சும்மா ரெண்டு தடவை தட்டி நச்சு போட்டாலோ அப்படி அப்படியே நிற்கும் அதனால அதை வந்து பவுடர் பண்ணியே போட்டேன் இதெல்லாம் சர்விங் பவுலில் போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக சீரகம் சீரகம் இல்லை மிளகுத்தூளும் உப்பும் தேவையாக இருந்தால் கொஞ்சமாக அப்படியே தூவிக்கலாம் மேலே கொத்தமல்லி எல்லாம் வச்சு கார் கார்னிஷ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நல்ல டேஸ்டான சூப்பரான கேரட் பீட்ரூட் சூப் Thank you for watching Salem Sujas Kitchen.